அமெரிக்காவுக்கு பிழைக்க வந்தவர், அமெரிக்க அதிபரை விஞ்சிய புகழும் பணமும் ஈட்டியவர், மடுவென நிரம்பியிருக்கும் கண்ணீரை வடுவையே கற்களாக்கி பாதையமைத்து கடந்தவர், சினிமாவின் வரலாற்றை இவர் பெயரின்றி இரண்டடி கவிதையாக கூட இயற்ற இயலாது. இவரை ரசிக்காத சினிமா கலைஞர்களே கிடையாது. கருப்பு வெள்ளை மௌனப்படங்களில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர் இன்று அனிமேஷன் வடிவம் வரை பயணித்து வந்திருக்கிறார். ஹென்னா ஹில் எனும் நாடக நடிகை தன் முதல் கணவரிடமிருந்து பிரிந்து வந்து சார்லஸ் சாப்ளின் எனும் நடிகரை திருமணம் செய்து கொள்கிறார். ஹென்னாவுக்கு ஏற்கனவே ஒரு சிட்னி ஜான் ஹில் எனும் மகன் இருக்க, சார்லஸுடனான பந்தத்தில் 1889 ஏப்ரல் 16 இன்னொரு மகனை பெற்றெடுக்கிறார். அவனுக்கு சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின் என பெயரிடுகிறார்கள். காலத்தின் போக்கில் மதுபோதைக்கு அடிமையாகும் சார்லஸ் அவர் மனைவி ஹென்னா மற்றும் 2 வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார். வறுமையின் காரணமாக வயிற்றில் பசியும் கண்களில் கண்ணீரும் மூவருக்கும் நிரந்தரமாகி போகிறது. நாடக உலகில் சோபிக்காத ஒரு நடிகை தன் மகன்களுக்கு உணவு ஊட்ட முடியாத நிலையில், நீ வருங்காலத்தில் இந்த உலகமே போற்றும் பெரிய வெற்றியாளனாக வருவாய் எனும் நம்பிக்கை வார்த்தைகளை மட்டுமே ஊட்டி வளர்க்கிறார். சார்லி சாப்ளினுக்கு ஏட்டுக்கல்வி ஏறவில்லை. 4 நிறுத்திக்கொள்கிறார். தாயின் வழியில் தானும் நடிப்புத் துறைக்கே செல்லலாம் என நினைத்து கொண்டிருக்கையில் எதேச்சையாக அவருக்கு நடிக்கும் வாய்ப்பொன்று அமைகிறது. சாப்ளினுக்கு இயல்பிலேயே நடிப்பு திறன் இருக்கிறதென நம்புகிறவர் ஹென்னா. அவர் நம்பிக்கை சரிதான் எனும் வகையில் எவ்வித முன்னேற்பாடு இல்லாத போதும் சிறப்பாக நடித்த சார்லியை கண்டு எல்லாரும் அதிசயித்து போனார்கள். மகனின் திறமை ஹென்னாவுக்கு சிறு மகிழ்ச்சியை தந்திருந்தாலும், அதைவிட அவர் வாழ்க்கையில் சந்தித்த இன்னல்கள் அவரை மனநோயில் தள்ளி மனநலக் காப்பகத்தில் கடத்துகிறது. தன் மகன் நடிகனாக அவதரித்த அதே மேடைதான் ஹென்னா அரிதாரம் பூசிய கடைசி மேடையும். இருமுறை குணமடைந்து மீண்டும் பாதிப்படைந்து 3வது நிரந்தர மனநோயில் சிக்கிவிட்டார் ஹென்னா. பிறகு நடிப்பையே முழுநேர பணியாக எடுத்துக்கொண்டு இரவு நேர பார்களின் மியூசிக் ஹால் நிகழ்ச்சிகளில் நடித்து வந்த சாப்ளினின் நடிப்பு திறமை படிப்படியாக வளர்ச்சி கண்டது. அனுபவம் அவருக்கு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதை அவர் உள்வாங்கிக் கொண்டார். அப்போது நாடக உலகில் கொடிகட்டு பறந்து கொண்டிருந்த வில்லியம் ஜில்லட்டின் ஷெர்லாக் ஹோம்ஸ் நாடகத்தில் சாப்ளினுக்கு பணிப்பையன் வேடம் கிடைத்தது. அதில் பக்காவாக அடித்து நொறுக்க சாப்ளினுக்கு மேலும் வாய்ப்புகள் குவியத் தொடங்கின. அத்தனை வாய்ப்புகளையும் கலையின் மீது நேர்மையும் திறமையின் மீது நம்பிக்கையும் கொண்டு பயன்படுத்திய சாப்ளினுக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தது. அதன் பின் நடந்தவை பெரும் வரலாறு. புகழ் பணத்தோடு சர்ச்சைகளும் ஒட்டி கொண்டு வந்தன. சார்லி இளம் பெண்களை தன் காதல் வலைக்குள் சிக்க வைக்கிறார். இவர் ஒரு சமூக விரோதி. படங்களில் தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார். குடியுரிமை ஏதுமின்றி பல வருடங்களாக அமெரிக்காவில் குடிகொண்டிருக்கிறார் என பல்வேறு புகார்களை கிளப்பினார்கள். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என கதறினார்கள். ஹிட்லர் பிறந்து சரியாக 4 கழித்து சாப்ளின் பிறந்தார். இன்னும் ஆச்சரியமாக அந்த 1/2 மீசையே இருவருக்குமான அடையாளமாகி போனது. தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் அவல நிலையை மையமாக வைத்து தனது பாணியிலேயே மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தை எடுத்தார் சார்லி. அந்த படத்தை ஜெர்மனியில் திரையிட தடை விதித்தார் ஹிட்லர். அதன்பின் ஹிட்லரை நையாண்டி செய்து இவர் எடுத்த தி கிரேட் டிகேட்டர் திரைப்படத்தை யாருக்கும் தெரியாமல் ஹிட்லர் இருமுறை பார்த்ததாக சில செய்திகளும் உண்டு. அமெரிக்க அரசாலும் சில மக்களாலும் பல சர்ச்சைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட சாப்ளினின் அமெரிக்காவுடனான உறவு ஒரு கட்டத்தில் முறிந்தே போனது. லண்டனுக்கு படத்தை விளம்பரம் செய்ய சென்றவரால் மீண்டும் அமெரிக்காவில் நுழைய முடியவில்லை. தான் சம்பாதித்ததை பெருமளவில் ஏழை எளிய மக்களுக்கு செலவழித்து வந்த சாப்ளின் மீதமிருந்த சொத்துக்களை விற்று சுவிட்சர்லாந்து சென்று அங்கு ஒரு மாளிகையில் குடியேறினார். அங்கிருந்தும் தனது படங்களை உருவாக்கி வந்தார். அப்படி அவர் உருவாக்கிய எ கிங் இன் நியூயார்க் அமெரிக்காவின் அப்போதைய சமூக சூழலை அடித்து துவைத்தது. பிறகு 18 கழித்து 1971 அவரை நாட்டை விட்டு விரட்டிய அதே அமெரிக்கா மீண்டும் அழைத்து சிறப்பு ஆஸ்கர் விருது வழங்கி கௌரவித்தது. சாப்ளின் வாழ்க்கையை படிப்பவர்கள் அனைவரும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். சாப்ளின் அவர் வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாதவை. ஒரு மனிதனுக்கு ஏன் இத்தனை இன்னல்கள் என கண்ணீர் சுரக்கப்